வணக்கம், வாழ்க தமிழுடன். வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இயல் 3, விரிவானம், கோபல்லபுரத்து மக்கள், கி. ராஜநாராயணன். கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த களைப்பை மறக்கடிக்கச் செய்யும். பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல். அப்படி நடக்கும் ஒரு நிகழ்வு நம் கண்முன் காட்சியாகிறது. இனி கதை. சுப்பையாவின் புஞ்சையில் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள். அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்து முடித்துவிட்டு காலை கஞ்சி குடிக்க உட்காரப்போகும் வேளை, யாரோ ஒரு சந்நியாசியை கூட்டிக் கொண்டு அன்னம்மையா தூரத்தில் வருவது தெரிந்தது. வாயிலிருந்த பல்குச்சியை எடுத்து துப்பிவிட்டு சுப்பையா கேட்டான், யாரோ ஒரு சாமியாரை இழுத்துக்கிட்டு வாரான். வரட்டும் வரட்டும், ஒரு வயிற்றுக்கு கஞ்சியை ஊற்றி நாமும் குடிப்போம் என்றார் கொத்தாளி. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம். அன்னமையாவின் கூட வந்தது சந்நியாசியோ பரதேசியோ இல்லை. அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து எழுந்திருந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான். தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகனாகவும் சாமியாரை போலவும் தோண வைத்தது. தற்செயலாக அந்த பக்கம் வந்த அன்னமையாவின் கண்ணில் இது பட்டது. கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்று. கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடிப்போய்விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் தீட்சண்யம் கவனிக்கக்கூடியதாய் இருந்தது. அன்னம்மையாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான். பேசுவதற்கு இஷ்டப்படாதது போலிருந்தது அவன் இருப்பு. அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகை வகையான மொழியில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சந்நியாசிகள். அவர்கள் வேட்டி கட்டி கொண்டிருப்பது ஒரு தினுசு. இடுப்பை மறைத்த வேட்டி அதன் ரெண்டு சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும். வேட்டியே வேட்டியும் மேல் சட்டையுமாக அவர்கள் அப்படி அதை உடுத்தியிருப்பதை பார்க்கும் கோபல்லபுரத்து குழந்தைகள் அதேபோல தங்கள் தகப்பனாரின் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்திக்கொண்டு லாட சந்நியாசி விளையாட்டு விளையாடியது அன்னமையாவுக்கு ஞாபகம் வந்தது. தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய் கிட்டே நின்று பார்த்து கொண்டே இருந்தான் அன்னமையா வாய் திறக்காமல். கொஞ்சம் அலுப்பு தீர்ந்தவுடன், தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது. இந்தா பக்கத்தில் அறுக்கெடுத்து கொண்டு இருக்கிறவங்ககிட்ட
நீச்சு தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரட்டுமா? நீச்சு தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்து கொள்வது தெரிந்தது. கொஞ்சம் கை அமர்த்திவிட்டு நாமே அங்கே போய்விடலாமே என்பது போல் அங்கே அவர்களை பார்த்தான். எழுந்திருப்பதற்கு ஒத்தாசனையாக நீட்டிய கையை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நின்றான். எங்கிருந்து வர்றீங்க? கேள்விக்கு பதிலாக அலுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பே வந்தது. சொல்லுகிறேன் என்றும், இப்பவே அது தேவைதானா என்றும், இப்போ அதெல்லாம் எதற்கு, கொஞ்சம் பொறு என்பது போலெல்லாம் இருந்தது அந்த சிரிப்பு. அன்னம்மையா தனது தோளை பிடித்து கொண்டு நடந்து வரும்படி கேட்டபோதும் அந்த ஆள் அதே சிரிப்போடு மறுத்துவிட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான். வேப்பமரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலயங்கள் இருந்தன. அந்த கருப்பு கலயங்கள் அந்த கரிசல் மந்தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன. தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த கலயங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது. காகங்கள் வந்து கஞ்சி கலயங்களை உருட்டிவிடாமலும் அலகை நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமலும் இருக்க இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டான். அன்னமையா ஒரு கலயத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான். ஒரு சிரட்டையில் காணா துவையலும் ஊறுகாயும் இருந்தது. சிரட்டையே அந்த கலயத்தின் வாய் மூடியாகவும் அமைந்திருந்தது. இன்னொரு கலயத்தின் மேல் இருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதே போல் இருந்த சிரட்டையில் மோர் மிளகாய் மட்டுமே இருந்தது. அதை இந்த சிரட்டையில் தட்டினான். சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான். அந்த கலயத்தை பதனமாக தனது வலது பாதத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டினான். கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கின்ற தயக்கம் வந்தபோது சும்மா கடிச்சு குடிங்க என்றான். உறிஞ்சும்போது கண்கள் சொருகின. மிடறு தொண்டை வழியாக இறங்குவதன் சொகத்தை முகம் சொல்லியது. உட்காருங்க, உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான். உட்கார்ந்த பிறகு இரண்டாவது சிரட்டை கலயத்தை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவு மறைந்து சோற்றின் மகுளி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான். அதை உறிஞ்சி குடிக்கும்போது ஹ என்கின்ற அனுபவிப்பின் குரல் அவனிடமிருந்து வந்தது. கலயத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது. சிரட்டையை கையளித்துவிட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்து நிழலிலே சொர்க்கமாக படுத்ததும் அவனை தென்னல் காற்றே தூக்கமாய் வந்து அயறச் செய்தது. வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலான ஒரு நிறைவு அன்னம்மையாவுக்கு ஏற்பட்டது. மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அன்னம்மையா. அந்த வரத்துக்காரனின் சிறு தூக்கம் முடியும் வரை அன்னம்மையா காத்திருந்தான். அந்த பக்கத்தில் தொகுதி தொகுதியாக அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள். கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அருகு ஒரு அரக்கன் வெட்ட வெட்ட தலைமுழிப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டி கொண்டிருந்தது. கள்ளிக்கு ஒரு வெள்ளை பூச்சியை கண்டுபிடித்த வெள்ளைக்காரன் அருகை அழிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கவில்லையே என்கின்ற கோபம் சம்சாரிகளுக்கு. அருகு எடுக்கிறதிலேயே நம்ம வாழ்நாள் முக்கால்வாசி போயிரும் போல சடைத்து புளித்து போவார் அன்னம்மையாவின் பாட்டனார். அன்னம்மையாவின் புஞ்சைக்கு பக்கத்தில் தான் சுப்பையாவின் புஞ்சையும். அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான். இவர் எழுந்திருச்சதும் அங்கே கூட்டி கொண்டு போவோம் என்று நினைத்தபோது அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் தெரிந்தது. சரி, முழிப்பு வந்தாச்சு என்று நினைத்து பார்த்தபோது
அந்த ஆளிடமிருந்து நன்றி கலந்த புன்னகை வெளிப்பட்டது. எழுந்திருக்க மனசில்லாமல் படுத்து கொண்டே பேசினான் அந்த ஆள். உங்கள் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான். தெரிந்து கொண்டபோது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போலப்பட்டது. எங்கிருந்து வர்றீங்க, எங்கே போகணும்? ரொம்ப தொலைவட்டிலிருந்து வர்றேன், எங்கத பெரிசு என்றான். தம்பி, உன் பேர் என்ன? அண்ணம்மையா. வந்தவன் அந்த பெயரை மனசுக்குள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து கொண்டான். எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போலிருக்கிறது. எனக்கு இன்று நீ இடும் அன்னம்தான். பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதால் அன்னம்மையா கேட்டான். கொஞ்சம் தயங்கிய பெண், என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன், அதை இப்போதைக்கு மறந்துரு. இப்போ பேர் மணி, மணினே கூப்பிடு. நான் எங்கிருந்து வர்றேங்கிறதெல்லாம் சாகவாசமாக சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இப்போ நாம் எங்கே போகணும் சொல்லு என்று கேட்டான். அந்தோ அங்கே என்று கைகாட்டினான். அங்கே என்னோட ஃப்ரெண்டு சுப்பையான்னு பேர், காலேஜில் படிக்கான், லீவுக்கு வந்திருக்கான். அவங்க பிஞ்சையிலேயும் அறுக்கெடுக்கிறாங்க, அங்கே போவோமா? ஓ போவோமே. அன்னமையாவையும் புது ஆலையும் அவர்கள் மந்தகாசத்துடன் வரவேற்றார்கள். புது ஆலை அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள். மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தார். கையை கழுவிக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் அவர்களில் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவிக்கொள்வதாக தெரியவில்லை. அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டினார். ஒரு கால் உருண்டை கம்பஞ்சோற்றை அவருடைய இடதுகையில் வைத்தார்கள். இடதுகையிலா என்று தயங்கினார். ஆம், இடதுகையில்தான் என்று தெரிந்தது. அன்னமையாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை பார்த்து அவரும் இடதுகை சோற்றில் ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டார். அந்த பள்ளத்தில் துவையலை வைத்தார்கள். சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலையோ என்று தொட்டு கழுக் என்று முழுங்கினார்கள். யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. முழுங்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அவர்கள் உண்ணுகிற வேகம், ஆர்வம், அனுபவிப்பு இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு. முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தார். அந்த சோற்றின் நெடி அவரை என்னவோ செய்தது. துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போலப்பட்டது. அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை. அன்னமையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டைதான் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை சுத்தப்படுத்தியதை பார்த்து அவரும் அதேபோல் மண்ணை எடுத்து கைகளில் தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டார். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள். சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதிகளிடம் போனார்கள். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தார். நூல்வெளி. கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசேவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல். இது 1991 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றது. கோபுல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி
ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைகதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் கீரா என்று அழைக்கப்படுகிறார். தெரிந்து தெளிவோம். கரிசல் இலக்கியம். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் இவை. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. பா சயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுச்சாமி, சோ தர்மன், வேல ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக. வட்டார வழக்கு சொற்கள். பாச்சல் பாத்தி, பதனம் கவனமாக, நீத்துபாகம் மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல், மகுழி சோற்றுக்கஞ்சி, வரத்துக்காரன் புதியவன், சடைத்து புளித்து சலிப்பு, அழுக்கம் அழுத்தம், தொலவட்டையில் தொலைவில். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போமா? இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள் என்றும் அன்புடன் சா மோகனராசு, வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.